யாராச்சும் உங்கள் வந்து உங்கள் லைஃப் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா மட்டும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டேன்னா சும்மா வேறு லெவலில் தெரிக்க விட்டுருவேன் ஒரு நாள் கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் பாருங்கள் என்ன பஸ் பண்ணுறது கொரோனாவில் வேலையே இல்லாமல் சுற்றிகிட்டு இருக்கிறோம் நமக்கு மாதம் மாதம் சம்பளம் வருது அதை வச்சு அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான் நமக்கு எதுக்கு பஸ் பம்பு அதெல்லாம் ஏன் பஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப் அப்படியே அந்த சேஃப்டி ஜோன்லேயே வச்சுக்க வேண்டிதான் பஸ் தேவையில்லாமல் எதுக்கு பஸ் ரிஸ்க்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பல கேட்டகரியில் பல மக்கள் இருப்பாங்க லைக் சில பேருக்கு மணி ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு லவ் சில பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த நினச்சேன்னா அதை நான் செஞ்சு முடிப்பேன்டா அப்படின்னு நம்மளுக்குலாம் கெத்தாக வாழ்ந்து காட்டி இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒருத்தவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவர் வேறு யாரும் இல்லை அவர் தான் ப்ரூஸ்லி அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் மெடிடேஷன் செக்ஷன் ஓகே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எஸ் ஓ டூ த்ரீ டைம்ஸ் மட்டுந்தான் ஓகேவா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஓகேவா இப்போ வாங்க ப்ரூஸ்லியை பற்றி பார்க்கலாம் ஹலோ கைஸ் நான் உங்கள் லெஸ்கே அண்ட் வெல்கம் டு மை சேனல் அவரோட பர்த்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி செவன்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி ப்ரூஸ்லி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பிறக்கிறாரு மூணு மாதம் கைக்குழந்தைய இருக்கும்போதே அவங்க ஃபேமிலி சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ஹாங்காங்குக்கு ரீலோக்கேட் ஆகுறாங்க ஸோ அவர் ஸ்கூல் லைஃப் முடிக்கிறதுக்குள்ளே அதாவது ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள அவரோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க ஸோ அந்த டைமில் ப்ரூஸ்லியை ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக அதாவது பதினெட்டு வயசுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இருபது படங்களில் சைல்டு ஆர்டிஸ்ட் அவர் நடிச்சிருக்காரு நைன்டீன் செவன்டிஸில் இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு ரோட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க லைக் இப்போ வந்துட்டு பசங்களை வந்துட்டு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இருக்க மாதிரி அந்த டைம்லலாம் எல்லா பசங்களும் நைன்டீன் செவன்டிஸ் காலத்தில் வந்துட்டு எல்லா பசங்களும் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருப்பானுங்க ஸோ அந்த மாதிரி குரூஸ்லையும் ரோட்டில் தான் இருக்காரு தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஸ்ட்ரீட் வெயிட் பண்ணுறது அங்கங்கே போயிட்டு சண்டை போடுறது ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு இதனாலேயே அவர் வந்துட்டு தன்னோட படிப்பில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ஆர்வம் காட்டல ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை சண்டை சண்டைன்னு சொல்லிட்டு சண்டையில் தான் ரொம்ப அதிகமாக ஆர்வம் ஆர்வமாக இருக்கார் இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு என்ன என்ன சொல்கிறாங்கன்னா சரி உனக்கு சண்டேல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்றதுனால நீ வந்துட்டு தெருவில் போய் சண்டை போட்டுகிட்டு இருக்காத ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபைட் உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்காக அவங்க அவரை வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து சேர்த்து விட்றாங்க குங்ஃபு பேசிக்ஸை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அவர் கற்றுக்கிறாரு ஸோ அது வந்துட்டு முறையாக கற்றுக்கிறதுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கிட்ட அவர் கற்றுக்கிறாரு அது அதுவும் சும்மாலாம் இல்லை அதுக்காக அவர் நிறையா கஷ்டப்பட்டுருக்காரு கஷ்டப்பட்டது மட்டும் இல்லை அவர் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டதுனால தான் அவர் அந்த அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்துட்டு அவர் அவ்வளோ சீக்கிரமாக அவர் கற்றுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த வருஷமே நடந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் மேட்ச்லேயே வந்துட்டு ஜெயிக்கிறாரு ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறாரு சரி இதுதான் அவர் கிடைச்ச முதல் வெற்றி ஆனால் வந்துட்டு அவர் நாலு நாள் வந்துட்டு அவரோட தொல்லை வந்துட்டு வீட்டில் தாங்க முடியாமல் போயிட்டுருக்கு ஸோ அவர் வந்துட்டு டோர்னமெண்ட் மேட்ச்லேயும் க கலந்துக்கிறாரு ஜெயிக்கிறாரு அதே சமயத்தில் வந்துட்டு லோக்கலில் வந்துட்டு பசங்களோட சேர்ந்துட்டு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிவிட்டு லோக்கல்லேயும் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஃபைட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவர் மேலே போயிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா நீ இங்கே இருந்த உறுப்பின மாட்டை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு கப்பலை தோர்றாங்க எங்கே கப்பலை தூர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கிளம்புறாங்க அமெரிக்காவுக்கு கப்பலை தோடுறாங்க கையில் வெறும் நூறு டாலர் வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு பதினெட்டு வயசு பையனாக போயிட்டு அங்கே போய் இறங்குறாரு சார் கப்பலில் அவர் அமெரிக்கா போயிட்டு இருக்கும்போதே யோசிச்சுட்டே போகிறாரு சார் நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ அவர் கூடயே ஒரு சின்ன வயசுலேருந்தே அவர் கூட டிராவல் ஆனது ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா சினிமா இன்னொன்று பார்த்திங்கன்னா சண்டை ஸோ சினிமாவில் வந்துட்டு எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் செட் பண்ணுறாரு மாதிரியும் வந்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு ஸ்டைல் தனக்குன்னு ஒரு யூனிக்னெஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிறாரு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் சண்டை ஸோ சண்டைன்னா வந்துட்டு நார்மல் ஸ்ட்ரீட் ஃபைட் கிடையாது குங்பூ ப்ராப்பராக அவர் கற்றுக்கிட்டாரு ஸோ அந்த குங்பூ வச்சு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த கப்பலில் அமெரிக்கா போயிட்டு அழகிறார் அமெரிக்காவில் சியாட்டல் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு கூட தங்கிக்கிட்டு ஸோ அங்கே வந்து குங்கூ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கூட அவர் வந்து ஜூடோ கராத்தே மல்யுத்தம் குத்து சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்ட மட்டும் இல்லாமல் அதுலேருந்து புதுசாக வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கார் ரிப்பீட்டடாக டே பை டே வந்துட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அவருக்கே புதுசாக ஒரு விஷயம் தோணுது ஸோ நம்மளே ஏன் இன்னொரு மார்ஷியல் ஆர்ட்டை வந்து புதுசாக கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் எல்லா விஷயம் எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே கற்றுக்கிட்டாரு கற்றுக்கிட்டு இவரோட ஸ்டைலில் புதுசாக இன்னொரு மார்ஷியல் ஆர்ட் வந்துட்டு அவர் ரெண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அந்த தற்காப்பு கலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவர் உருவாக்குறாரு ஒரு அதோட பேர் அவர் என்ன வச்சுருக்கேன்னா ஜி குண்டு அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த கலையை வந்துட்டு அவர் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு ஒரு சமயத்தில் தான் தங்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டாக வந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணு பேர் லிண்டா சாதாரணமாக அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல ஸோ பல எதிர்ப்புகளை வந்துட்டு தாண்டி தான் அவர் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த மேரேஜ்னு மட்டும் இல்லை அவர் சின்ன வயசுலேருந்து சாதித்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியோ சோகங்கள் பல அவமானங்கள் பல தோல்விகள் எல்லாம் சந்தித்து தான் அந்த வெற்றியை வந்துட்டு அவர் அடைஞ்சிருக்கார் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு ஆனால் அது வந்து எல்லாருக்குமே உலக மக்கள் எல்லாருக்குமே போய் சேருமான்றது அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஸோ அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட ஒரு ஷார்ட் ரூட் தான் சினிமா ஸோ சினிமாவில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் தற்காப்பு கலையை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும் ஒரு சினிமா வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு சினி ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து சினிமாவில் நடிச்சதுனால வந்துட்டு சினிமா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு அவர் ஆனால் அந்த டைமில் வந்து ஹாலிவுட்டில் அவருக்கு சான்ஸே கிடைக்கல மறுபடியும் ரிட்டன் ஹாங்காங்க வராரு ஹாங்காங்க்கு வந்து ஒரு ரெண்டு படங்கள் வந்து நடிக்கிறாரு மிகப்பெரிய ஹிட் அடிக்குது ரெண்டு படமுமே திரும்பி வந்து ஹாலிவுட் பார்க்குறாரு ஹாலிவுட்டில் யாரும் வந்துட்டு இதை பெருசாகவே எடுத்துக்கல எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறாங்க ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா சொந்தமாகவே அவரே படம் தயாரித்து ஒரு பட ஒரு படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாரு அந்த படத்தோட பேர் ரிட்டன் ஆஃப் தி ட்ராகன் நைன்டீன் செவன்ட்டி டூவில் ரிலீஸ் ஆன இந்த படம் வேறு லெவலில் ஹிட் அடிக்குது வேர்ல்டு வைடில் எல்லா இடத்துலையும் ஹிட் அடிக்குது ஹாலிவுட் சைட்லையும் எல்லா எல்லா இடத்துலையுமே வேர்ல்டு வைடாக ஹிட் அடிச்சதுனால ஹாலிவுட் ஹாலிவுட் பக்கமும் வந்து இந்த நியூஸ் பரவுது ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரூஸ்லிக்கு ஹாலிவுட்லேருந்தே சான்ஸ் தேடி வந்துச்சு ஸோ அவர் தேடி போனப்போ கிடைக்காத சான்ஸ் அவரை தேடி வர வச்சார் அப்படி வந்த சான்ஸில் அவர் ஃபஸ்ட்டு சைன் பண்ண படம் என்டர் தி ட்ராகன் ரொம்ப வேகமாக ரெண்டு மாதத்துல அந்த படம் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் எல்லாமே டப்பிங்லேருந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு அன்றைக்கி டேட் ஜூலை டுவெண்ட்டி நைன்டீன் செவன்ட்டி த்ரீ முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது ப்ரூஸ்லி இறந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு நியூஸ் வெளியில் வருது பாடியில் ஒரு ஒரு சின்ன கீரல் கூட இல்லை அப்புறம் எப்படி அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல கான்ஸ்பிரசி தேரிஸு எல்லாருமே நிறைய தியரி வரை வைக்க ஆரம்பித்தாங்க ஆனால் டாக்டர்ஸ் வந்துட்டு அடாப்சி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவர் தலையில் வந்து அதிகமாக பலத்த அடிகள்லாம் பட்டுப்பட்டு அவரோட மூளை சாதாரண நிலையோடு சாதாரணமாக இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சதுனால தான் அவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவரோட டெத்து வந்துட்டு எப்படி இரு எப்படி நடந்துச்சு எ எதனால் நடந்துச்சு யார் பண்ணாங்க இல்லை இயற்கையாக நேச்சுரலாகவே எப்படி தான் நடந்துச்சா அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே இன்ன வரைக்குமே தெரியாது ரிப்போர்ட் பண்ணது என்னென்னா அவர் வந்து மூளை வந்துட்டு விரிவடைஞ்சதுனால தான் இறந்தார்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவரோட டெத்துக்கு பல பேர் பல விதமான தீரியை சொல்லலாம் அதெல்லாம் நம்ம அப்படியே தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அவரோட ட்ரீம் இப்போ வந்துட்டு அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவர் இறந்ததுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன என்டர் தி ட்ராகன் படம் கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்துட்டு வசூலிச்சது ஸோ அந்த வருஷத்தில் அதிகமாக வசூலித்த படம் அதுவும் அந்த டைமில் நைன்டீன் செவன்டி த்ரீல வசூலித்த படம்னா இந்த படம்தான் ஸோ இந்த டைமில் வந்துட்டு அந்த படம் வசூல் மட்டும் இல்லை இருக்கிற ரசிகர்கூட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ரசிகர்கள் மட்டும் கிடையாமல் அந்த மூவி பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுமே நானும் தற்காப்பு கலையை கற்றுக்கணும் நானும் தற்காப்பு கலையை கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த எந்த செஞ்சுரியும் இல்லாமல் நைன்டீன் செவன்டிஸ் டைமில் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் குங்ஃபு அந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்துட்டு கற்றுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து முன் வந்ததுக்கான காரணம் முக்கியமான காரணம் ப்ரூஸ்லி மட்டும்தான் அவரோட கனவு நினைவாச்சுன்னு தான் சொல்லணும் ப்ரூஸ்லி சொன்னதுலேயே நிறைய கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் முக்கியமான ஒரு கோட் ஆஸ் யூ திங்க் ஸோ சலிபேத்தம் தமிழில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க மறுபடியும் இதேமாதிரி இன்னொரு மோட்டிவேஷ்னல் வீடியோட அடுத்த மண்டே உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய்